காலை வணக்கம் நண்பர்களே. இது வந்து புத்தாண்டு, இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாருமே வந்து எதையாவது சொல்லணும்னு, இது வந்து ஆங்கில புத்தாண்டு, இதை வந்து நம்ம ஏன் செலிப்ரேட் பண்ணோம் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து ஆங்கில புத்தாண்டு கிடையாது, இது கெரிகோரியன் கேலண்டர் புத்தாண்டு. நம்ம தான் கெரிகோரியன் கேலண்டரை வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்டில் வந்து கெரிகோரியன் கேலண்டர் இருக்கு. என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த கெரிகோரியன் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து போப்பாண்டவர். அவருடைய போப்பா இருந்த காலத்தில் வந்து ஐரோப்பிய நாடுகள் அனைத்தையுமே வந்து அவருடைய ஆளுகைக்கு, அவருடைய ஆலோசனைக்கு உட்படுத்தி தான் அரசியலாக அவர் எக்லாஸ்டிக்கல் சிஸ்டம் என்று சொல்லப்படுகிற மத கோட்பாடு உடைய அரசியல் அரசாங்கம் நடத்திட்டு இருந்தார். அவர் தான் இந்த வந்து 12 மாதங்களை உருவாக்கினார். அவர் வந்து இது வந்து 10 மாதங்களை 12 மாதமாக்கினார். ஜூலை, ஜூன், ஆகஸ்ட்டு, ஜூலை வந்து ஜூலியஸ் சீசருக்காகவும், ஆகஸ்ட் வந்து அகஸ்டஸுக்காகவும் இதை வந்து சேர்க்கப்படும். டிசம்பர்னு சொன்னால் கடைசி மாதம்ன்ற அர்த்தம். இந்த மாதங்கள் அனைத்துமே வந்து ரோமானிய கிரேக்க கடவுள்களை பெயர்களை கொண்டு, அவர்களுடைய ஆட்சி காலங்களை கொண்டு அமைக்கப்பட்டது தான் இந்த கேலண்டர். அதனால் இது ஆங்கில புத்தாண்டு என்று சொல்வதற்கு சரியில்லை. மேலும் வந்து இந்த கெரிகோரியன் கேலண்டரை தான் நம்ம வந்து ஆங்கிலேயர்களை ஆட்சி காலத்திலும் சரி, அவர்களுக்கு பின்னால் இந்திய அரசியல் சட்டத்தின் அமலாக்க பிரிவுக்கு பிறகு, நாம் வந்து இந்த காமன்வெல்த் நாடுகளின் கூட்டமைப்பில் ஒரு அங்கத்தினராக இருப்பதனால தொடர்ந்து நம்ம பின்பற்றி கொண்டு வருகிறோம். ஆகவே இது வந்து ஆங்கில புத்தாண்டு என்று சொல்வது சரியல்ல. இது எல்லாத்தையுமே நாம் வந்து பல்வேறு உலக கலாச்சாரங்களை, பல்வேறு கலாச்சாரங்களை நாம் இப்போ பின்பற்றிருக்கிறோம். இசை, உடை, உணவு, இது எல்லாமே வந்து உலக அளவில் கலந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று இயங்கி கொண்டு இருக்கிறோம். இப்போது வந்து தீர்ப்புக்கு வரேன். தீர்ப்பில் வந்து ஏஆர் 2022 உச்சநீதிமன்றம் 53-44, ஏஆர் 2022 உச்சநீதிமன்றம் 53-44, தேவேந்திரநாத் சிங் என்கின்ற எதிர் ஸ்டேட் ஆஃப் பீகார், இந்த வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து என்ன வழிகாட்டு தீர்ப்பு சொல்லியிருக்குன்னு கேட்டால், 482 சிஆர்பிசி, 156 சிஆர்பிசியில், 173(8) சிஆர்பிசியில் தொடர் விசாரணையும், ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனையும், மறு புலன் விசாரணையும், ரீஇன்வெஸ்டிகேஷனும் செய்யலாம்னு உத்தரவு கொடுத்துருக்காங்க. இந்த உத்தரவு பல பக்கங்கள் உள்ளது. பல்வேறு முன்மாதிரி உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை வந்து விவாதித்த பிறகு தான் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா, இந்த வழக்கை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளணும்னா, இந்த மூன்றாவது ரெஸ்பாண்டன்ட், இந்த சுப்ரீம் கோர்ட் வழக்கில் இருக்கிற மூன்றாவது ரெஸ்பாண்டன்ட் மேலே 409, 467, 468, 420 கீழே வழக்கு தாக்கல் செஞ்சுருந்தாங்க. அவர் வந்து 16,99,648 ரூபாய் ஊழல் செய்து விட்டார். அது ஃபுட் அண்ட் சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனில் கோடவுன் இன்சார்ஜாக இருக்கும்போதுன்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, உச்சநீதிமன்றத்து இது உயர்நீதிமன்றம் பாட்னாக்கு போய் இந்த வழக்கை வந்து ரத்து செய்யணும், கோஷ் பண்ணுறதுக்கு மனு போடுறாரு. அந்த மனுவை வந்து நிராகரித்த உயர்நீதிமன்றம் அவர் வந்து, நீங்கள் வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் அங்கே ரேஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அவருடைய மனுவினுடைய கோரிக்கையை நிராகரித்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் ஆஃப் தி கார்பரேஷன், டெப்டி, அப்புறம் டெப்டி கலெக்டர் கம் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர், அவர் வந்து தான் இதுக்கு இன்சார்ஜ் இந்த எல்லா தவறுகளுக்கும். அதனால் அவரை வந்து இந்த குற்றப்பத்திரிகையில் சேர்க்காதது மாபெரும் தவறு. அது இல்லாமல் இந்த தேர்ட் ரெஸ்பாண்டன்ட் யார் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார்களோ அவர் ஒரு 4வது வகுப்பு, 4th எம்ப்ளாய், கடைமட்ட ஊழியராக இருப்பதால் இந்த டிஸ்ட்ரிக்ட் மேனேஜரை காப்பாற்றுவதற்காக இவரை வந்து பலியாடாக ஆக்கப்பட்டிருக்காங்க. அதனால் வந்து புலன் விசாரணை செய்யணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. இதுதான் வந்து ஒரு புது மாதிரியான தீர்ப்பாக கொள்ளலாம். இதை நீங்கள் வச்சுக்கிங்க. இந்த அடிப்படையில் எல்லாரும் செய்யுங்க. காலை வணக்கம், நன்றி.